அனிட்டாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பதிவில் சிறுநீரக கற்களை எவ்வாறு இயற்கையான முறையில் உணவுகளை கொண்டு வெளியேற்றலாம் என்பது பற்றி அறியலாம். ரீனல் ஸ்டோன்ஸ் என்கிற சிறுநீரக கற்கள் நெஃப்ரோலித்தோயசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சிறுநீரக கற்கள் என்பது வெளியில் நாம் பார்க்கும் கற்கள் இல்லை. சிறுநீரக கற்கள் கடினமான திடமான கழிவுப் பொருள்களால் ஆனவை. அவை சிறுநீரகங்களில் உருவாகி படிகங்களாக மாறி அவையே சிறுநீரக கல்லாக உருவாகின்றன. இவைகள் 80% கால்சியம் ஆக்சலேட் நிறைந்த கற்கள். இவை சிறிய கற்களாக இருந்தால் வெளியேறிவிடும், பெரிய கற்களாக ஆகிவிட்டால் வெளியேற முடியாமல் வலியை உண்டாக்கிவிடும். முதலில் தேவையான அளவு தண்ணீரை குடிக்க பழக வேண்டும், ஏனெனில் சிறுநீரக கல் மேலும் படிகமாகி பெரிதாவது முதலில் தடுக்கப்பட வேண்டும். தினமும் 12 கிளாஸ் அளவு தண்ணீரை பருக வேண்டும். அடுத்ததாக காஃபி, தேநீர் இவற்றை குறைவாக பருக வேண்டும். மேலும் பியர், வைன் இவற்றையும் குறைவாக பருக வேண்டும் அல்லது எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதிக அளவு சோடாவை பருகுவது சிறுநீரக கற்களின் அளவை பெரிதாக்கிவிடும். அதாவது உடலில் தேவையில்லாத கால்சியம் ஆக்சலேட் மற்றும் சிட்ரிக் ஆசிட் வெளியேறுவது அதிகரித்துவிடும். இது முக்கியமாக சிறுநீரக கல் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக சிட்ரிக் ஆசிட் நிறைந்த பழங்களையும் காய்கறிகளையும் உண்பது நல்லது. பழங்களில் திராட்சை பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களின் சாற்றை பருகலாம். அடுத்ததாக உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகளாக டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிளான கேல், பீட் கிரீன்ஸ் என்கிற பீட்ரூட் மற்றும் பீட்ரூட் கீரை, ஓக்ரா என்கிற வெண்டைக்காய், ஸ்பீனச் என்கிற பசலை கீரை, ஸ்விஷோட் என்கிற கீரை வகை இவைகளை குறைவாக அல்லது உணவில் தவிர்த்து விடலாம். அதே போல் நட்ஸ் மற்றும் நட்ஸ் பட்டர், எக்ஸ் என்கிற முட்டைகளை உண்ண வேண்டாம் மற்றும் பெரிஸ் என்கிற பெர்ரி பழங்கள் மற்றும் தக்காளியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரூபாப் கீரையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்கிற பொரித்த உருளைக்கிழங்கை உண்ண வேண்டாம். விட்டமின் சி நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது மேலே குறிப்பிட்ட புளிப்பு பழமான எலுமிச்சையிலும் விட்டமின் சி உள்ளது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விட்டமின் சி நிறைந்த மாத்திரைகளை சப்ளிமெண்டாக உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது கால்சியம் ஆக்சலேட் அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களினால் வரக்கூடிய பிரச்சனையை அதிகரித்துவிடும். அதிக கால்சியம் உள்ள உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக மில்க் என்கிற பால், சீஸ் என்கிற பாலாடை கட்டி, யோகர்ட் என்கிற தயிர், இதில் நல்ல சத்துள்ள கால்சியம் உள்ளது. அதையும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை உணவில் ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உணவில் உப்பை குறைக்க வேண்டும். அது சிறுநீரக கற்களால் வரும் ஆபத்தை அதிகரித்துவிடும். அதிகமாக எடுத்துக்கொள்ளும் உப்பில் உள்ள சோடியமானது சிறுநீர் மூலம் கால்சியம் வெளியேற்றத்தை அதிகப்படுத்திவிடும். அடுத்ததாக மெக்னீசியம் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெக்னீசியம் நிறைந்த உணவுகளான வெண்ணெய், பருப்பு வகைகள் மற்றும் சோயாவில் எடுக்கப்பட்ட டோஃபு இவைகள் நல்ல உணவாக சிறுநீரக கல் உள்ளவர்களுக்கு உதவக்கூடியது. இதையும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். விலங்குகளின் மூலம் கிடைக்கும் புரத உணவை தவிர்த்து விட வேண்டும். இது கால்சியத்தை வெளியேற்றிவிடும். இதில் உள்ள பியூரின்கள் யூரிக்கமிலமாக மாற்றப்பட்டு சிறுநீரக கற்களை அதிகப்படுத்திவிடும். குறிப்பாக விலங்குகளின் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகளை உண்ணக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பழங்களில் மாதுளையை எடுத்துக்கொள்ளலாம். 1 கிளாஸ் அளவு ஜூஸ் ஆக தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அத்திப்பழம் 2 எடுத்துக்கொண்டு தண்ணீரில் அதை கொதிக்க வைத்து பின் அரைத்து தேன் கலந்து பருகலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் உண்ணலாம். அடுத்ததாக விலங்கு புரதத்தை எடுத்துக்கொள்ளாமல் தாவர புரதமாக உள்ள சியா சீட்ஸ் என்கிற சியா விதைகள், கிரீன் பீஸ் என்கிற பச்சை பட்டாணி, ஸ்பிரலினா என்கிற பீன்ஸ் வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ் என்கிற முளை கட்டிய தானியங்கள், சோயாவில் எடுக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்ததாக பனானா ஸ்டெம் என்கிற வாழைத்தண்டு சாறு. இது சிறுநீரக கல்லின் அளவை கரைக்க உதவும் சத்து பொருள் கொண்டது. இதை தண்டு சூப்பாக செய்து உண்ணலாம். இதுவரை சிறுநீரக கற்கள் இருந்தால் எந்த உணவை எடுத்துக்கொள்ள அதை இயற்கையான முறையில் வெளியேற்றலாம் எனவும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் அறிந்தீர்கள். இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற அனிட்டாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.